கடுமையான சட்டங்களால் மட்டும் கவர்மெண்ட்டால் இதை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா உள்ளூர் அரசியல்வாதிகள் ஈடுபடுறான், உள்ளூர் எம்எல்ஏ ஈடுபடுறான், ஆளுங்கட்சி பிரமுகர்கள் தான் பெரும்பாலும் இதை செய்கிறான். யார் ஆட்சியில் இருந்தாலும் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் போலீஸு உள்ளூர் சமூக விரோதிகள் இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் கள்ளசாராயம் வந்து தமிழ்நாட்டில் ஆறாக ஓடுறதுக்கு முக்கியமான காரணம். அரசாங்க மதுவில் வந்து கிக்கு இல்லை, கள்ளசாராயத்தில் தான் கிக்கு இருக்குன்னா வழிகாட்டுறார் அமைச்சர். தமிழ்நாட்டின் மூத்த முன்னோடி, திராவிட பெருஞ்சுவர், எம்ஜிஆரால் படிக்க வைக்கப்பட்டு கலைஞரால் வழிநடத்தப்பட்டவர், திமுகவின் விசுவாசி, இன்ப நிதி கிட்ட நான் வேலை செய்யணும்னு அசம்பிளிலே பேசினவர். ஆளும் கட்சிக்கு மிக மிக நெருக்கமான முக்கியஸ்தர்கள் தான் அந்த ஆலைகளை நடத்துகிறாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவங்க பெயர் அதில் இருக்காது, அவங்க பினாமிஸ் நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் குறிப்பாக ஒரு மந்திரி பேரை சொல்லி, ஒரு எம்பி பேரை சொல்லி சொன்னீங்கன்னா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என் பேரில் இல்லை பாருனார். உதாரணத்துக்கு ஜெகத் ரட்சகனை, எனக்கு எந்த ஆலையுமே இல்லைனார், உண்மை அவர் பேரில் இல்லை. ஆனால் எவர் பேரில் இருக்குதோ அவருக்கும் ஜெகத்துக்குமான உறவு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரறிஞ்ச ரகசியம். அதே மாதிரி டிஆர் பாலு, இவங்க பேரில் எதுவுமே கிடையாது, ஆனால் இந்த ஆலைகளை நடத்துபவர்களுக்கும் இவர்களுக்குமான உறவு என்ன என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ரகசியம். அந்த பினாமி லிங்கை இதாங்க வந்து குரோனி கேபிட்டலிசம். இதை லிங்கை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கஷ்டம். இப்போ புரியுது இல்லை, இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மது விஷயத்தில் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று, இது இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கலை, 2003 ஜெயலலிதா அந்த புண்ணியவதி ஆரம்பித்தது, கலைஞர் பீரியடில் அதிகமாச்சு, எடப்பாடி பீரியடில் கண்டினியூ ஆச்சு, ஸ்டாலின் பீரியடில் அமோகமாக வளர்ந்து நிற்குது. மதுவிலக்கு தீர்வு அல்ல, மதுவிலக்கு வேண்டும் என்று கேட்பவர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை, அவர்கள் விவரம் அறியாமல் அறியாமையால் பேசுகிறார்கள். உலகம் முழுவதும் தோத்து போன விஷயம். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார், கடந்த வாரத்தில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு புதிய சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்காரு. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு இந்த கள்ள சாராயம் விற்றால் 10 ஆண்டுகள் வரைக்கும் ₹10 லட்சம் வரைக்கும் அபராதம், ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒரு வகையில் கொண்டு வந்திருக்காரு. இந்த சட்ட திருத்தம் எந்த அளவுக்கு இதுவாக இருக்குன்னு பார்க்குறீங்க மக்களுக்கு? ஏன்னா அந்த விற்கிறவங்களுக்கும் சரி, அதை வாங்கி குடிப்பவர்களுக்கும் சரி, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அதில். அது இல்லாமல் ஒரு டெட்ராபேக் டாஸ்மாகில் அறிமுகப்படுத்தப்படலாம்ன்ற செய்திகளும் பரவலாக பேசப்படுது. இதற்கு முந்தின வருடம் கூட வந்து டெட்ராபேக் பற்றி அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பேசினதை நம்ம பார்த்துருப்போம். எப்படி பார்க்குறீங்க இந்த சட்டத்திருத்த மசோதாவையும் இந்த டெட்ராபேக்கையும் எப்படி ஒப்பிடலாம்? சட்டத்திருத்தம் வந்திருக்குது, ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம், 10 லட்சரூபா வரைக்கும் அபராதம்னு இந்த மசோதா நிறைவேறி இருக்குது. இதுக்கு வந்து இப்போ முதல்ல ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும், அப்புறம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்த பிறகு தான் சட்டமாக மாறும். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்குமான்னு தெரியல. ஓகே, அது நடக்குது, கொஞ்சம் நாள் பொறுத்து நடக்குதுன்னா கூட வந்து கடுமையான சட்டங்களால் மட்டும் மதுவிலக்கு அமல்படுத்திட முடியாது. ஏன்னா அந்த தொழிலுக்கு வரவன் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் வரான். ரெண்டாவது, இந்த மாதிரி சட்டங்கள் அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனைனால அதை நிரூபிக்கிறதோ அதை நீதிமன்றங்கள் வந்து அப்படியே ஏற்றுக்கொள்வதோ அவ்வளோ சுலபமாக நடக்கிறது கிடையாது. மதுவிலக்கு, போதைப்பொருள் ஒழிப்பு போன்ற விஷயங்களில் வந்து கடுமையான சட்டங்களால் வந்து, குறிப்பாக மதுவை பொறுத்த வரைக்கும், போதைப்பொருள் கூட வேறு, மதுவை பொறுத்த வரைக்கும் கடுமையான சட்டங்களால் வந்து, நான் மறுபடியும் சொல்கிறேன், போதைப்பொருட்கள் வேறு, மதுவை பொறுத்த வரைக்கும் கடுமையான சட்டங்களால் வந்து கள்ளசாராயத்தை ஒழிப்பது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஏன்னா அந்த தொழிலுக்கு வரவன் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் வரான். அரசாங்கத்தோட அந்த சட்டத்தை வந்து முறையாக அமல்படுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமானா, அதற்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உள்ளூர் சமூக விரோதிகளுக்கும் இருக்க இடையில இருக்கக்கூடிய முக்கூட்டில் தான் இந்த பிரச்சனையே வருது. அதை உடைக்காமல் நீங்கள் வந்து எத்தனை சட்டங்களை போட்டாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ரெண்டாவது, ஓவராலாக அவங்களுடைய மது கொள்கையில் இருக்கக்கூடிய பல குறைகள், குளறுபடிகள், 270% வரைக்கும் டேக்ஸ் போடுறோம், கிட்டத்தட்ட 300% டேக்ஸ் வருது. 15 ரூபாய் 300%ன்றது அதை விட அதிகமாகவே போகுது. 15 ரூபாய் அடக்க விலை ஒரு குவார்ட்டர் பாட்டில் 150 ml 140 ரூபாய் விற்கிறான். அது 120 ல இருந்து 140 ரூபாய் வரைக்கும் விற்கிறான். எத்தனை மடங்கு? 6 ல இருந்து 8 மடங்கு கூட போகுது. 300 டைம்ஸ் கூட கிடையாது, 800 டைம்ஸ் வரைக்கும் எல்லாம் போகுது இன்னைக்கு. இது வந்து வரி விதிப்போட அடிப்படை நியாய தர்மங்களையே அது மீறிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ தூரம் நீ விலை வச்சு விற்றினா மாற்று வழிகளை தேடி போவாது போவாங்கன்றது தான் இந்த கள்ளசாராயத்தில் பார்க்கக்கூடிய விஷயம். அது இந்த கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் இஷ்டத்துக்கு விலையை ஏற்றிருக்காங்க, கண்டபடி விலையை ஏற்றிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 15 ல இருந்து 20 ரூபா தான் அடக்க விலை ஒரு குவார்டர் பாட்டிலோட உற்பத்தி செலவுனா, அதை நீங்கள் 120 ல இருந்து 140 ரூபா வரைக்கும் விற்கிறீங்க. எத்தனை மடங்கு நீங்களே பார்த்துக்கோங்க. ஆகவே இது வந்து உங்களுக்கு கள்ளசாராயத்தை நோக்கி மக்களை நகருது. ஏன்னா குடி அடிமைகள் எப்படி முதல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக டாஸ்மாகில் போகிறான், பியரில் ஆரம்பிக்கிறான், அப்புறம் ஹாட் ட்ரிங்க்ஸ்க்கு போகிறான், விஸ்கி பிராண்டிங்னு போகிறான். அதன் பிறகு வந்து வருமானம் குறையுது, அதே நேரத்தில் டாஸ்மாகில் விலை கண்ட மேனிக்கு ஏறுது அப்படின்னும் போது கள்ளசாராயத்தை நோக்கி நகர்றான். கள்ளசாராயத்தை மட்டுமே இருக்கவனும் நம்பி இருக்கவனும் இருக்கான். அவன் வந்து வெளிநா இந்த மாதிரி வெளி ஐஎம்எஃப்எலுக்கு வராமல்
அப்போ இது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு இடியாப்ப சிக்கலான ஒரு பிரச்சனை தான். கடுமையான சட்டங்களால் மட்டும் கவர்மெண்ட்டால் இதை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா உள்ளூர் அரசியல்வாதிகள் ஈடுபடுறான், உள்ளூர் எம்எல்ஏ ஈடுபடுறான், ஆளுங்கட்சி பிரமுகர்கள் தான் பெரும்பாலும் இதை செய்கிறான். யார் ஆட்சியில் இருந்தாலும் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் போலீஸு உள்ளூர் சமூக விரோதிகள் இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் கள்ளசாராயம் வந்து தமிழ்நாட்டில் ஆறாக ஓடுறதுக்கு முக்கியமான காரணம். இந்த கூட்டணியை பிரேக் பண்ணாமல் நீங்கள் எத்தனை சட்டங்களை போட்டிங்கனாலும் விளங்காது. ஒரு பக்கம் இந்த டெட்ரா பேக் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுது. இந்த டெட்ரா பேக்னால் வரக்கூடிய நன்மைகள் என்னவாக இருக்கும், இல்லை தீமைகள் எப்படி இருக்கும் சார்? நன்மைகள் ஒரு நன்மையும் கிடையாது. சாரி, முதல்ல அந்த எண்ணத்தை நன்மைகள்ன்றதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது அங்கே நிற்கிறவங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இல்லைனா வந்து குடிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக காத்திருக்கவங்க, இப்போது கள்ளச்சாராயத்தை நோக்கி போகாமல் இந்த மாதிரி டெட்ரா பேக்குக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இல்லைங்க, இது ரொம்ப இந்த பார்வையை தவறுங்க. அவன் வந்து கையில் 70 ரூபாய் வச்சு நிற்கிறான், இன்னொருத்தன் வந்தானா கட்டிங் போடுறதுக்கு, அதனால் நான் டெட்ரா பேக்கெட் கொண்டு வரலான்னு முத்துசாமி போன வருஷம் சொன்னார். ஒரு வருஷமாவில் சொல்லி அது பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ மறுபடியும் அந்த பேச்சு கிளம்பியிருக்கு. நம்முடைய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட கண்டும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் டெட்ரா பேக்கில் போட்டிங்கன்னா, டெட்ரா பேக்கிறது என்ன, ஃப்ரூட்டி ஜூஸ் மாதிரி, அந்த பாட்டில் இருந்ததுன்னா டிஸ்போசல் கஷ்டம்ன்ட்டு ஃப்ரூட்டி பாட்டில் மாதிரி கொண்டு வரோம். 90 ml குவார்டர் பாட்டிலில் பாதி. இதில் இருக்கக்கூடிய எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸ்கூல் பசங்க முத கொண்டு வாங்கி குடிக்கலாம், அவன் சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்கிறானா இது குடிக்கிறானான்னு தெரியாது. 4 பேக்கெட் வாங்கி ஜோபியில் வச்சுக்கலாம், பிளாக்கில் கண்டமேனிக்கு ஓடும். அந்த போதை பத்திரனா இன்னொரு டெட்ரா பேக்கெட் வாங்குவான், அக்கட்சியில் போய் டாஸ்மாகில் நிற்பான். ஆரம்பத்துலேருந்தே இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே மதுவோட விற்பனையை எப்படி பெருக்கலாம்னு புதுசு புதுசாக யோசிச்சு விதம் விதமாக யோசிச்சு தான் திட்டங்களை தீட்டுறாங்க. போன வருஷம் வந்து திருமண மண்டபங்களில் ஞாபகம் இருக்கும், மதுபானங்களை சப்ளை பண்ணலாம், மைதானங்களில் சப்ளை பண்ணலாம், இப்படிலாம் ஒரு ஜிஓ கொண்டு வந்து ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே கேட்டு நிற்கிது. இப்போ அது கல்யாண வீட்டில் மதுபானங்களை சப்ளை பண்ணலாம், அனுமதி வாங்கிட்டு எவ்வளோ அயோக்கியத்தனமான ப்ரப்போசலுங்க. அப்போ ஒட்டுமொத்த மாநிலத்தையும் குடிகார மாநிலமாக மாற்றணும்னு உறுதி பூண்டு இருக்கிறது இந்த அரசு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். கல்யாண வீட்டில் ஏற்கனவே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். நீ லைசன்ஸ் வாங்கி குடிக்கிறேன்னா, லைசன்ஸ் வாங்கிறது குடிங்கிறது வந்து வெளியில் தான் லைசன்ஸு. எப்பவுமே சட்டம் ஒன்று வந்ததுன்னா சட்டத்தை மீறுறது அதோட சேர்ந்து வந்துடும். நீ லைசன்ஸ் வாங்கிட்டு மதுபானங்களை விநியோகிக்கலாம், மதுபானங்களை சப்ளை பண்ணலாம் திருமண மண்டபங்கள்லன்னா, லைசன்ஸ் வாங்குறவன் 10 பேர்னா லைசன்ஸ் வாங்காமல் 90% விற்பான். யார், லோக்கல் போலீஸு காசை கொடுத்தா விற்றுட்டு போகிறாங்க. இது லோக்கல் போலீஸையும் எம்பவர் பண்ண மாதிரி ஆகிடும். மதுபானங்களோட விற்பனையும் அதிகமாகும், குடலேருந்து சாவரவனும் அதிகமாகும். இது திராவிட மாடல். இது நிற்குது, கோர்ட்டில் நிற்குது. இப்போ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு போதும். டே 1லேருந்து எப்படியாவது இந்த லிக்கர் ப்ரமோஷன் பண்ணணுங்க இவங்களுக்கு. சார், இன்னொரு பக்கம் சென்னை மாநகராட்சி போன்ற இடங்கள்லாம் வந்து இந்த கூட்டம் நடக்கும்போது ஏன் வந்து விற்பனை கம்மியாக இருக்குன்னு ஒரு கேள்வி வருது. ஆமாம், டார்கெட்டுங்க. ஏதாவது ஒரு மாவட்டத்தில் குறைக்கணுன்றது தானே சார் வந்து குறைக்கணுன்றவங்க எண்ணம் கிடையாதுங்க, அது வெளியில் சொல்கிறது. உண்மையிலேயே வந்து மது விற்பனை அதிகரிக்கிறதுக்குன்னு ஆஃபீஸர்ஸ் உள்ளே இருக்கான். ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்படி ஊர் தாலி அறுக்கலான்னு அவன் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை சொல்லுவான். இல்லை, அமைச்சரே வந்து சொல்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேலை எப்படி லிக்கர் சேல்ஸை ப்ரமோட் பண்ணுறாங்க, வெக்கமாக இல்லைங்க. இல்லை சார், அமைச்சரே சொல்கிற கிக் இல்லை, அதனால எவ்வளோ கேவலமான வார்த்தைங்க அது. போதை இல்லைன்றார் அவர், போய் கள்ளசாராயம் குடின்றாரு. அரசாங்க மதுவில் வந்து கிக் இல்லை, கள்ளசாராயத்தில் தான் கிக் இருக்குன்னா வழிகாட்டுறார் அமைச்சர். தமிழ்நாட்டின் மூத்த முன்னோடி, திராவிட பெருஞ்சுவர், எம்ஜிஆரால் படிக்க வைக்கப்பட்டு கலைஞரால் வழிநடத்தப்பட்டவர், திமுகவின் விசுவாசி. இன்பநிதி கிட்ட நான் வேலை செய்யணும்னு அசம்பிளிலேயே பேசினவர். யார், உதயநிதி மகன் இன்பநிதி கிட்ட தான் வேலை செய்யணும் மந்திரியாக இருக்கணும்னு. அதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணத்தை பாருங்கள். அந்த பையன் சின்ன பையன், 20-22 வயசு பையன். இவர் உதயநிதி கிட்ட இன்னும் உதயநிதி டேக் ஓவர் பண்ணல, இப்போ 83 வயசு. இன்னும் 20 வருஷம் இவர் உதயநிதி கிட்ட வேலை செஞ்சு 100 வயசும், அப்புறம் ஒரு 20 வருஷம் இன்பநிதி கிட்ட வேலை செய்வாராம். அசம்பிளிலே பேசுகிறாரு துரைமுருகன், நான் இன்பநிதியிடம் வேலை செய்ய வேண்டும். அந்த புண்ணியமாக உதிர்க்கிற வார்த்தை தான் இது. எது கிக் இல்லை, கிக் இல்லைன்னு ஒரு மந்திரி வாயிலேருந்து 65 பேர் செத்து போயிருக்காங்க, இன்னமும் 130 பேர் டிஸ்சார்ஜ் ஆகாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், 12 பேர் கண்ணு போயிருக்கு. செத்தவன் புண்ணியம் வாங்க விஷசாராய சாவில், உயிரோடு இருக்கவன் நரகத்தை அனுபவிப்பான். கால் போய், கண்ணு போய், கிட்னி போய், தோல்வியாதி, லிவர் ஃபெயிலரு, சமூகத்துக்கு பலன் கொடுக்காமல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடாக மாறி நிற்பான். 65 உயிர்கள் போயிருக்குங்க. அதை பற்றி எதனால் ஒரு சென்சிட்டிவிட்டின் வாங்க, ஏதாவது இந்த மந்திரிக்கு இருக்குதா? கவர்மெண்ட்டு சரக்கில் கிக் இல்லை, கள்ளசாராயத்துக்கு போகிறான். அப்போ கள்ளசாராயத்தில் தான்டா கிக் இருக்கும்னு மந்திரியே அசம்பிளியில் சொல்கிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் அவை குறிப்பில் ஏறும். இன்னும் 1000 வருஷம் பொறுத்து வர வரலாற்று மாணவன் அதை படிப்பான். இது திராவிட மாடல். தீர்வு என்னவாக தான் சார் இருக்கும்?
சார், மது விலக்கு தீர்வு கிடையாது. இல்ல சார், மது விலக்கு தீர்வு இல்ல, ப்ரமோட் பண்றத கவர்மெண்ட் நிறுத்தணும். என்னுடைய ப்ரமோஷன் பண்றாங்க இந்த கவர்மெண்ட், டே ஒன்ல இருந்து ப்ரமோட். இந்த கவர்மெண்ட் இல்ல, ஜெயலலிதா கவர்மெண்ட், எடப்பாடி கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட், கருணாநிதி கவர்மெண்ட், எல்லா கவர்மெண்ட்லயுமே இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்குமான வித்தியாசம், மதுவை விற்கிறது கூட தப்பு கிடையாது. மதுவை ப்ரமோட் பண்றாங்க. நீங்க சொல்றீங்களே அந்த டார்கெட், வெறும் வருமானம் மட்டும் இல்ல, ஒரு 10-13-14 கம்பெனிஸ் வந்து இந்த மதுபானங்களை வந்து டாஸ்மாக்கு சப்ளை பண்ணுது. அந்த நிறுவனங்களோட ஓனர்ஷிப் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஏன் கவர்மெண்ட் ப்ரமோட் பண்றதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆளும் கட்சிக்கு மிக மிக நெருக்கமான முக்கியஸ்தர்கள் தான் அந்த ஆலைகளை நடத்துறாங்க, ஆனா அதிகாரப்பூர்வமா அவங்க பெயர் அதில் இருக்காது, அவங்க பினாமிஸ் நடத்துறாங்க. இப்போ நீங்கள் குறிப்பாக ஒரு மந்திரி பேரை சொல்லி, ஒரு எம்பி பேரை சொல்லி சொன்னீங்கன்னா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என் பேரில் இல்லை பாருனார். உதாரணத்துக்கு ஜெகத் ரட்சகனை, எனக்கு எந்த ஆலையுமே இல்லைனார், உண்மை அவர் பேரில் இல்லை. ஆனால் எவர் பேரில் இருக்குதோ அவருக்கும் ஜெகத்துக்குமான உறவு என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரறிஞ்ச ரகசியம். அதே மாதிரி டிஆர் பாலு, இவங்க பேரில் எதுவுமே கிடையாது, ஆனால் இந்த ஆலைகளை நடத்துபவர்களுக்கும் இவர்களுக்குமான உறவு என்ன என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ரகசியம். அந்த பினாமி லிங்கை, இதாங்க வந்து குரோனி கேபிட்டலிசம். இதை லிங்கை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கஷ்டம். இப்போ புரியுது இல்லை, இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மது விஷயத்தில் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று, இந்த பணம் டபுள் த அமௌண்ட் வெளியில் போகுது பிளாக்ல. பிடிஆர் சொன்ன மாதிரி 20,000 கோடி வெளியில் போகுதுன்னார், 2021 சொன்னார். இன்னொன்று, இந்த டாஸ்மாகுக்கு லிக்கர் சப்ளை பண்ணக்கூடிய, பாட்டில் சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனங்கள் யாரால் நடத்தப்படுகின்றன? ஒரு 10-12 நிறுவனங்கள். அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமானவர்கள், ஆனால் அதை நேரடியாக அவங்கள நிரூபிக்க முடியாது. புரியுதுங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் எந்த வெளிப்படைத்தன்மையும் கவர்மெண்ட்டில் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் டாஸ்மாகில் எந்தெந்த ஆலைகளிலிருந்து எவ்வளவு விதமான மதுபானங்கள் கடந்த ஆண்டு, ஒரு குறிப்பிட்ட ஆண்டு 2022-23 கொள்முதல் செய்யப்பட்டலன்னு ஆர்டிஐயில் கேட்குறாரு. அதாவது எந்தெந்த ஆலையிலேருந்து எவ்வளோ வெரைட்டி பிராண்ட், என்ன விஸ்கி எவ்வளோ, பிராண்ட் எவ்வளோ, எந்த கம்பெனி இது, எல்லாம் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாதுன்றான் டாஸ்மாக்கு. அவர் ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இது அரசாங்கம் சென்சிட்டிவான இஷ்யூ, கொடுக்க முடியாது. கோர்ட் அதை ஏத்துக்குது. ஏன்டா ராணுவ ரகசியமா இது? கிட்டத்தட்ட மோடி அவர்களோட படிப்பை கேட்ட மாதிரி. எக்ஸாக்ட்லி 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 மோடி வந்து எம்ஏ கெஜ்ரிவால் கேட்டார், எம்ஏ என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சார்னா எந்த காலேஜ் என்னன்னு சொன்னா அது கொடுக்க முடியாதுன்னு டெல்லி யூனிவர்சிட்டி சொல்லிச்சு. ஃபைன் இவருக்கு, கெஜ்ரிவாலுக்கு ஃபைன் போட்டாங்க. ஆமா, கோர்ட்டுக்கு போனா கோர்ட் கெஜ்ரிவாலுக்கு ஃபைன் போடுது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ரெண்டு ஒண்ணுதான். ஆர்டிஐல வந்து ஏன்டா டாஸ்மாக்ல எவ்வளவு சரக்கு எவ்வளவு பேர் வாங்குறீங்க, எந்த கம்பெனில இருந்து நீ எவ்வளவு வாங்குற, இது 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 ஒன்றும் இராணுவ ரகசியம் கிடையாது. இதை தெரிஞ்சு சைனாக்காரன் இந்தியாவில் படையெடுத்து வந்துடுவானா, இல்லை பாகிஸ்தான்காரன் இதை வச்சு உங்களுக்கு வந்து இந்தியாவோட அணு உலைகளை கேப்சர் பண்ணுவானா? குடிக்கிற குடியை அரசாங்கமே சப்ளை பண்ணுது, குடி குடியை கெடுக்கும்னு சொல்லிட்டு நீயே குடியை வளர்க்குற. சரி, எந்தெந்த கம்பெனிலேருந்து எவ்வளோ வாங்கினீங்க பாட்டில், நியாயப்படி பார்த்தா நீயே அதை வெப்சைட்டில் போடணும், எல்லாரும் பார்த்துக்கோங்க. அந்த அரசு வந்து வெளிப்படைத்தன்மையுடன் இருக்குது. கட்சிக்காரன் தான் வந்து மதுபான ஆலைகளை நடத்துகிறான்றதெல்லாம் பொய் பிரச்சாரம். மெரிட்டில் தான் வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம், இதற்கான குழு இருக்குது. இது எல்லாத்தையும் விட மேலே இந்த ஆண்டு 1,000,000,000,000 கணக்கான பாட்டில்ஸ் நாங்கள் கொள்முதல் பண்ணோன்றது நாங்களே வெளிப்படையாக வைக்கிறோம்னு சொன்னீங்கன்னா இது கவர்மெண்ட், அது உண்மையிலே நல்ல அரசு. மாறா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த தகவலை கொடுக்க முடியாதுன்றீங்க. அவன் கோர்ட்டுக்கு போகிறான், கோர்ட்டில் போய் என்ன சொல்கிறீங்க, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப இது அரசாங்கத்தோட ரகசியம் இது அப்படின்னு. கோர்ட்டு வந்து ஆமாம், இது இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துங்க. ஜட்ஜஸை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அப்போ இங்கே தான் இந்த மதுவிலக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்ற மாநிலங்களையும் இருக்குங்க, இவ்வளோ மோசமாக எந்த மாநிலத்திலையும் கிடையாது. இது இன்றைக்கி நேற்று ஆரம்பிக்கலை, 2003 ஜெயலலிதா அந்த புண்ணியவதி ஆரம்பித்தது. கலைஞர் பீரியடில் அதிகமாச்சு, எடப்பாடி பீரியடில் கண்டினியூ ஆச்சு, ஸ்டாலின் பீரியடில் அமோகமாக வளர்ந்து நிற்குது. மதுவிலக்கு தீர்வு அல்ல. மதுவிலக்கு வேண்டும் என்று கேட்பவர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை, அவர்கள் விவரம் அறியாமல் அறியாமையால் பேசுகிறார்கள். உலகம் முழுவதும் தோத்து போன விஷயம் அது, வேறு பல தீமைகளுக்கு வழிவகுக்கும். 1920 1933 வரை 13 அமெரிக்காவில் இருந்த மதுவிலக்கு தான் மிகப்பெரிய அளவில் குற்றச்செயல்களுக்கு வழிவகுத்தது. மிகப்பெரிய அளவில் வந்து சிண்டிகேட்ஸ், கிரிமினல் கிரைம் சிண்டிகேட்ஸ் வளர்கிறதுக்கு உதவுச்சு. மிகப்பெரிய அளவில் கன் கல்ச்சருக்கு உதவுச்சு. சமூகமே சிக்கி சின்னாபின்னமானது. அமெரிக்க அதிபர்களுக்கு நெருக்கமானவர்கள் சாராய அதிபர்களாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் கல்வி தந்தைகள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருந்தாங்க. அதனால தான் அது வாபஸ் பெறப்பட்டது. இந்தியா பூரா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பேரில் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, முடியல. அவை இந்தியா முழுவதும் தோற்றுப்போன விஷயம் அது. பீகாரெல்லாம் உதாரணம் காமிக்காதுங்க, அது வேறு கேட்டகரி. அது மதுவிலக்கு என்று சொல்லுபவர்கள், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒன்று அவர்கள் முட்டாள்தனமாக பேசுகிறார்கள் உண்மை அறியாமல், அல்லது அவர்கள் நன்றாக மக்களை ஏமாற்றுகிறார்கள். பிரச்சனைக்கு தீர்வு அது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் மதுபான கொள்கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த கடந்த 20 ஜெயலலிதா பீரியட்லேருந்து ஆரம்பித்த அந்த விஷயம்
இன்றைக்கி ஆலமரமாக வளர்ந்து நிற்குது. எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் இருப்பது இவங்களுக்கு பல விதத்தில் லாபமாக இருக்குது இந்த கவர்மெண்ட்டுக்கு. இதை சரிப்படுத்தணுமே ஒழிய நீங்கள் மதுவிலக்கு என்ற தீர்வு வந்து சரியான தீர்வு கிடையாது. அது தோற்றுப்போன ஒரு தீர்வு. அவர்களின் விருப்பத்திற்கேற்ப வந்து விலையேற்றம் நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய் வந்து எம்ஆர்பியை விட அதிகமாக பணம் வாங்குறது. இதை எதை கட்டுப்படுத்தினால் இந்த குடி அப்படின்ற விஷயம் கட்டுப்படுத்த முடியும்? இல்லைங்க, முதல்ல வந்து உங்கள் ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரமோஷனுக்குன்னு ஒரு அதிகாரியை வைக்கிறல்ல, உருப்பிடுமா இந்த கவர்மெண்ட்டு? நான் சொல்கிறேங்க, ஏதாவது ஒரு மாவட்டத்தில் 2 மாதம் கண்டினியூஸாக டாஸ்மாக் சேல்ஸ், அதற்கு முன்பு இருந்த 6 மாதம் ஆவரேஜில் 1 வருஷம் ஆவரேஜில் குறையுதுன்னா அங்கே எச்சரிக்கை விடப்படுகிறது. யாருக்கு? மாவட்ட நிர்வாகத்துக்கு, டாஸ்மாக் மேனேஜருக்கு. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். இந்த கவர்மெண்ட் டாஸ்மாக் மூலமாக மதுவை சில்லறை வர்த்தகத்தில் ஈடுபட்டு விற்கிறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் விற்கிறது மட்டும் செய்யலைங்க, ப்ரமோட் பண்ணுது, ஊக்குவிக்குது. 2013-14 டாஸ்மாக் வருமானம் 24,000 கோடி, இந்த ஆண்டு 23-24 46,000 கோடி, 55,000 கோடி. நான் சொல்கிறேன் கார்த்தி, தமிழ்நாட்டோட மதுபான கொள்கை, தமிழ்நாட்டோட குடி பிரச்சனை, இதை புரிந்து கொள்வதற்கு டாஸ்மாக்கு எந்தெந்த நிறுவனங்கள் லிக்கர் சப்ளை பண்ணுகின்றன என்ற விவரம் உங்கள் கைகளுக்கு முழுவதுமாக வந்தால், அந்த நிறுவனங்களுடைய ஓனர்ஷிப் பேட்டர்ன் உங்கள் கண்களுக்கு நன்றாக புலப்பட்டால் நீங்களே உண்மையை புரிந்து கொள்வீர்கள். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலுக்கு நன்றி. மிக்க நன்றி.